வணக்கம் மண், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சூப்பரான அரேபியன் ஸ்டைல் சிக்கன் கப்சா எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான், சீக்கிரமாக பண்ணிடலாம். பிரியாணி டேஸ்ட் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எப்படின்னு பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் பூண்டு வந்து ஒரு 3, அடுத்ததாக வந்து இஞ்சி வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், காரம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து அது கூடவே ஜீரகம் வந்து ஒரு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். தண்ணியெலாம் அது ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் குறக்கறன்னு அரைச்சிக்கோங்க. அந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். அடுத்ததாக வந்து அரிசி வந்து நம்ம ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பச்சை அரிசி போடக்கூடாது, நம்ம வந்து புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக வந்து ஒரு குக்கரில் ஆயில் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக வந்து அது கூடவே பட்டை வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு, அடுத்ததாக லவங்கம் வந்து ஒரு 4 லவங்கம். உங்களுக்கு பட்டை லவங்கம் ஸ்மெல் பிடிக்காதுனாக்கா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய், அப்படியே முழுசாகவே போட்டுப்போம். அடுத்ததாக வந்து அது கூடவே பிரிஞ்சி இலை வந்து 1, சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க, நல்லா பொரியட்டும். அடுத்ததாக நம்ம மிக்சியில் போட்ட பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, அதையும் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துப்போம். நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆனியன் வந்து 2 மீடியம் சைஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் வதங்க, சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக அது கூடவே மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா வதங்கணும். ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய தேவைப்படாது. செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி தான், 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன், நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. நம்ம பிரியாணிக்கெலாம் போடும் பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி அதை வந்து க்ளீன் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். எப்பயுமே நம்ம சிக்கன் வச்சு பிரியாணி அப்புறம் வந்து குழம்பு அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக வந்து காரத்துக்கு தனி மிளகாய் பொடி ஒரு 1 டேபிள்ஸ்பூன், காரம் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். அடுத்ததாக வந்து இது டொமேட்டோ பேஸ்ட்டு, இது வந்து 100 கிராம். இந்த ரைஸ்க்கே வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட் தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். 100 கிராம் வரைக்கும் போட்டுக்கோங்க, 2.5 கப்புக்கு வந்து 100 கிராம் அளவு. இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து புளிப்பாக தான் இருக்கும், நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து மேகி சிக்கன் ஸ்டாக், இது 2 கியூப், இது எல்லாமே வந்து அமேசானில் கிடைக்குது. லிங்க் வேணுனாக்கா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு 2 போட்டுப்போம்.
இது வந்து சீஸ் மாதிரி போட்ட உடனே மெல்ட் ஆகிடும். ரெண்டு போதும். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கிப்போம். இந்த ரைஸுக்கே வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட்டும் அந்தந்த சிக்கன் ஸ்டாக்கு தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்ததாக வந்து தண்ணி வந்து நம்ம 5 டம்ளர் அளந்து ஊற்றிப்போம். 2.5 கப் ரைஸுக்கு ஈக்குவலாக தான் போட்டிருக்கேன் நான். 1 டம்ளர் ரைஸ்னால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அதேமாதிரி நீங்கள் பச்சரிசி போட்டிங்கனாக்கா இது வந்து பிரியாணி டேஸ்ட் வந்துடும். நல்லா ரெகுலராக நம்ம சாப்பாடுக்கெலாம் யூஸ் பண்ணுற அரிசியாக வந்து கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு அரிசி போட்டுப்போம். இப்போ ரைஸ் போட்டுட்டு கொஞ்சமாக கலரி விட்டுட்டு வந்து பத்தலைனாக்கா சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான் அந்த ரைஸு. இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் இருக்கும், விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்ம சூப்பரான அரேபியன் ஸ்டைல் சிக்கன் கப்ஸா ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி தந்தாங்க, அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.